கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் உண்மைதான் ஆனால் என்கிற இந்த தொடரில் இந்த நாளில் பரிசுத்தம் என்பது கடினமானதா, பரிசுத்த வாழ்வு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணுமா, அதுக்கு மிக பிரத்யேகமான முயற்சிகள் தேவையா என்பதை குறித்து சில விஷயங்களை எனக்கு உதவியாயிருந்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். பரிசுத்தம் என்கிற வார்த்தை, ஹோலி என்கிற வார்த்தை, தேவனை பற்றி தேவனை தூதர்கள் எப்போதும் ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர் இருந்தார், இருக்கிறார், எப்போதும் இருந்து கொண்டிருப்பார் என்பதாய் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பரிசுத்தர் என்று அவரை சொல்வதற்கு காரணம் என்ன? பாவம் இல்லாதவர் என்று மட்டுமா அதுக்கு அர்த்தம் என்றால், பாவம் இல்லை இல்லாத நிலைமை என்கிற காரியத்தை மட்டும் பரிசுத்தம் என்கிற வார்த்தை சொல்லவில்லை. பரிசுத்தம் என்கிற வார்த்தை முழுமையான, ஹோல் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அன்பில் முழுமையானவர், அவங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருந்த அன்பில் அவர்கள் முழுமையா இருந்தார்கள். அந்த அன்பை தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதாக பல இடங்களில் நாம் வேதத்தில் அந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் எபேசியர் 1:4 வேதம் இவ்வளவா இப்படி சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று. எனவே பரிசுத்தம் என்பது பாவம் இல்லாத வாழ்வு என்று மட்டும் அர்த்தம் கொண்டதல்ல. அதிலும் நம்முடைய புரிதல் என்னவென்றால், ஒழுக்கம் சம்பந்தமான காரியங்கள் அதை மட்டுமே பாவம் என்று சொல்லி பரிசுத்தம் என்ற தொடர்போடு தொடர்பு படுத்துகிறோம். அப்படி அல்ல, பாவம் இல்லாத அதிலும் ஒழுக்க சம்பந்தமான பாவங்கள் மட்டுமல்ல, எல்லாம் எந்த பாவமே இல்லாத வாழ்வு, அதற்கும் மேலாக அன்பின் வாழ்வு என்பதாய் தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள முடியும். அன்பில் பரிசுத்தம். அப்ப பரிசுத்த வாழ்வு என்பது கசப்பு இல்லாத வாழ்வு என்று சொன்னால் மிகச் சரியாக இருக்கும். நம்முடைய வாழ்வில் யார் மேலும் எந்த கசப்பும் இல்லாமல் வாழ்வது, அதைத்தான் அன்பில் பரிசுத்தம். தேவனுடைய அன்பை நாம் ரிசீவ் பண்ணி நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய உறவிலிருந்து பெற்று மற்ற உறவுகளுக்கு சப்ளை பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது கசப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவருடைய அன்பினால் குணமாக்கப்பட்ட இருதயங்களை உடையவர்களாய் வாழ்வது, அது தொடர்ந்து நாம் அவருடைய அன்பை சார்ந்து கொள்ளும் போது சாத்தியமாகிறது. சில நேரங்களில் கசப்புகள் வரத்தான் செய்கிறது. அந்த கசப்புகளோடு நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தில் போகாத படிக்கு, அந்த கசப்புகளை விட்டுவிடும்படியாய் ஆவியானவருடைய உதவி கொண்டு நம்முடைய இருதயங்கள் சுகமாக்கப்பட விட்டு கொடுக்கும் போது, இருதயங்களை சுகமாக்க எப்போதும் அவர் தொடும்படி நம்மோடு இணைந்து வந்து அந்த காரியங்களை சரி செய்ய அவர் ஆசையுள்ளவராயிருக்கிறார். அவரிடத்தில் விட்டு கொடுக்கும் போது நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்ற அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்தம் என்கிறது அன்பில் பரிசுத்தம் தான். பரிசுத்தம் பாவம் இல்லாத வாழ்வு என்பதற்கு மேலாக அன்பான வாழ்வு, அன்பை மற்றவர்கள் கொடுக்கிற வாழ்வு என்று சொன்னால் மட்டுமே அதை புதிய ஏற்பாட்டில் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் உண்மைதான் ஆனால் என்கிற இந்த தொடரில் இந்த நாளில் பரிசுத்தம், அன்பில் பரிசுத்தம், பரிசுத்தம் என்பது அன்பில் பரிசுத்தம் என்கிற விஷயத்தை தான் சொல்லுகிறது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். God bless you.